ஹாய், வெல்கம் எவரிவன். நான் உங்கள் கோபுர பைக்கர் விஷ்ணுகஜா. நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கோம்? என் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிங்கு பைக்கர் இருக்கார் விக்கி. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் N250 plus F250. இந்த ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராஜ் பஜாஜ் ரெட்டில்ஸ். ஸோ இதுக்கு முன்னால் உங்களுக்கு அந்த ஷோரூமை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டாமினார் 250 வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு டாமினார் 250 ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வண்டி டாமினார் 250 எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது இன்றைக்கி எதுக்கு நான் அங்கே போயிட்டுருக்கேன்னா, நான் சொன்ன மாதிரி பஜாஜ் பல்சர் புதுசாக வந்திருக்க பஜாஜ் பல்சர் NS N250 F250. ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டெலிவரி ஸ்ரீ ராஜ் பஜாஜ் ரெட்டில்ஸில் தான் கொடுக்குறாங்க. ஸோ தென் அந்த வண்டியை ஓட்டி பார்க்குறதுக்கான வாய்ப்பு எங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஸோ நான் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து மேபி ரெண்டாவது வீடியோவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி போயிட்டு அந்த வண்டியை நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிவிட்டு தென் தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு டெலிவரி அங்கே தான் கொடுக்குறாங்க. அதாவது சாவி கீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு 1 வீக் கழிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே அங்கே தான் ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஒன் மோர் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ லிமிட்டோட ப்ரெசிடென்ட் ப்ளஸ் வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோரூமுக்கு வராங்க. எதுக்குன்னா அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்காக. ஸோ மோட்டார் சைக்கிள் டிவிஷனில் இருக்கவங்க. ஸோ இப்போ எங்கள் ரெண்டு பேரை வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோரூமுக்காக நம்ம டாமினார் 250 ரிவ்யூ பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேரை அந்த ஷோரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு பேரை வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு யார் அந்த லக்கி கஸ்டமர்னு நம்ம பார்க்கல, யார் அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி எடுக்க போகிறாங்க, தென் அங்கே போய் நடக்க போகிற ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஒரு கவர் பண்ண போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். விக்கியும் இருக்கா? பாய். ஸோ ஃபைனலாக மக்களே, நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் வந்தாச்சு. ஸோ என் பின்னால் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராஜ் பஜாஜ் ரெட்டில். ஸோ இதுக்கு முன்னால் நம்மளோட டாமினார் 250 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோரூம் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. நான் ஒரு ஷோரூம் அப்படியே ஒரு வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் இது வரைக்கும் பார்த்த பஜாஜ் ஷோரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்பவும் பெருசும் கூட ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இங்கே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாமினார் 250 ரிவ்யூ எடுத்து பண்ணியிருந்தோம், எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ என் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ N250 தென் F250 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ப்ரெசிடென்ட் சார் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ப்ரெசிடென்ட் ப்ளஸ் வைஸ் ப்ரெசிடென்ட் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த லக்கி கஸ்டமர் தென் இந்த வண்டியில் என்னெல்லாம் மாற்றிருக்காங்க, ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா பஜாஜில், அதுவும் பல்சரில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பஜாஜில் நிறைய வண்டி பார்த்துருக்கலாம், பட் ஆனால் பல்சரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் ஓவரால் டிசைனை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுது, டிசைன் எப்படி இருக்க போகுது, இந்த வண்டியோட ஸ்பெக்ஸு, ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் சார் வந்து இப்போ அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம், நம்ம இந்த வண்டியை ஓட்டி பார்க்குறதுக்கான சான்ஸும் இருக்குது. இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ப்ளஸ் இந்த வண்டியில் என்னெல்லாம் புதுசாக வந்திருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் யார் அந்த லக்கி கஸ்டமர், தென் இந்த வண்டியில் என்னெல்லாம் மாற்றிருக்காங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, பாய். விஷ்ணு கஜா.
Hi sir. He is also a YouTuber. So, thank you. So he is having around 25,000 followers. 40K. 40K. Oh, sorry. 40,000 followers. Very good. Thank you. So, Dominar, he gave a review. Yesterday review and launch pre-shoot. So what is his feedback on the bike? Have you taken a test ride on the bikes? Dominar or? Not Dominar. No sir, no sir. The 250. No sir, no not. Today only, sir. Today, please take it. Today, yes. Tomorrow, he will review the bike. So, we have given him a time slot for appointment for tomorrow. So, tomorrow, he will take the bike and... When are you starting the test ride? Sir, test ride is actually started, sir. But what we are doing is, sir, from today after the launch, it will start from today. Some few customers who are actually, eager before launch, they want to take. So, we call them and do that. One among our Sir, what Saran sir is requesting that while we are inside the showroom in the workshop, okay, why don't you take a test ride and before we leave give your valuable feedback? Sure, sir. Is it possible? Yes. Thank you so much. Thank you. So then we'll get to hear from him. Yes. A lot in person. Yeah. Everything is on. He's having a GoPro camera also. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா கீ ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. தென் பஜாஜ்லேருந்து வந்த பஜாஜ் ஆட்டோ லிமிட்டடோட ப்ரெசிடெண்ட் ப்ளஸ் வைஸ் ப்ரெசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷலாக வந்து இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி லைக் இந்த வண்டின்னு இல்லை N250 இல்லை F250 இல்லை N250. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வித் ஃபேரிங் இது வித்தவுட் ஃபேரிங். ஸோ அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி என்னோடய ஜென்யூன் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிடென்ட் சார் கேட்டிருந்தாங்க. தென் எம்டி சாருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பஜாஜ் பல்சர் N250 நான் வண்டி ஓட்டி பார்த்து, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக வண்டி ஓட்டி பார்த்து ஒரு 10 கிலோமீட்டராச்சும் வண்டி ஓட்டி பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிவ்யூ கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிடென்ட் சார் ரிக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டி ஓட்டி பார்த்து என்னோட ஒப்பீனியன் ப்ளஸ் இந்த வண்டியில் இன்னும் இதெல்லாம் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷனே வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வண்டியை நான் ஓட்டி பார்த்து ப்ரெசிடென்ட் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒப்பீனியனை சொல்ல
போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ரொம்ப அக்ரெசிவான ஒரு டிசைன், டே டைம் ரன்னிங் லைட் கொடுத்துருக்காங்க, டிஆர்எல் கொடுத்துருக்காங்க, தென் இந்த இடத்துல பிஐ ப்ரொஜெக்டர் எல்இடி கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மேசிவ் சைஸ். எம்டி ஒன் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேசிவ், அதாவது நம்ம பல்சர் 220 இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப பெருசு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் எடுத்துக்காதீங்க. ஸோ சார் பிரசிடென்ட் சார் கேட்டதுனால இந்த வண்டி ஓட்டி பார்த்து இந்த வண்டி எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, தென் இந்த வண்டியில் இன்னும் என்னெல்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதை நான் சொல்ல போகிறேன். தென் வாங்க போகலாம். ஓகே, சீட் ஹைட் ஓகேவாக இருக்குது, 795 சம்திங் நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் ரைடர்ஸ்க்கு வந்து எந்த வகையிலுமே பிரச்சனை கிடையாது. ஸோ மக்களே, இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கிடையாது, என்னோடய ஒப்பீனியனை வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு அதை நான் வீடியோவாக பண்ணுறேன். இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ ப்ளஸ் F250 ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சார் கேட்டதுனால ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டாக இருக்குது. ஸோ கிளிப் ஆன் மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ டாமினார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஹோல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, வழக்கமான பல்சரோட சவுண்டு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பட்டர் ஸ்மூத்தான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் கேட்குதுன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா N250 எக்ஸாஸ்ட் நோட். ஸோ ஓகே மக்களே, லெட்ஸ் கோ. பிரேக்கிங் சீரியஸ்லி வேற லெவலில் இருக்கு. பிரேக்கு கிட்ட கொண்டு கையை கொண்டு போனாலே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். வாவ், ஃபர்ஸ்ட் டைம் பஜாஜ் பல்சரில் ஒரு 250 வித்தவுட் ரேடியேட்டர். ஸோ 250 இருக்குது ஆல்ரெடி, டாமினார் 200 இருக்குது, டாமினார் 250 இருக்குது, பட் அது வந்து பார்த்திங்கன்னா வித் ரேடியேட்டர் லிக்விட் கூல்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூல்டு இன்ஜின். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் பஜாஜில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 இன்ஜின் ஓட்டி பார்க்க ஃபீல் வந்து உண்மையாலுமே நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நான் வந்து ஓட்டி பார்த்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அவங்களுக்கு வந்து என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தனியாக இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுவேன் மக்களே. இது கண்டிப்பாக இதை வந்து ரிவ்யூவாக எடுத்துக்காதீங்க. ஸோ அவங்க வந்து அதாவது அந்த ஷோரூமோட எம்டி வினய் சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் நமக்கு டாமினார் 250 வந்து ரிவ்யூ பண்ணி கொடுத்தாங்க. அதாவது நான் எதுவுமே சொல்லலை, அவங்களோட ஒப்பீனியன் ஒரு ஜெனுவின் ஒப்பீனியன் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரசிடென்ட் சார் வந்து என்கிட்ட பேசினாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி என்கிட்ட உங்களோட ஒப்பீனியனை சொல்லணும்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் வீடியோ தான். ஸோ இதில் வந்து இந்த வண்டியை பற்றி நான் எதுவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது கிடையாது. பட் பல்சர் வந்து ஒரு 250 cc, அதுவும் ஆயில் கூல்டு இன்ஜின் ஓட்டுறது, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சீக்கிரமாக இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ ப்ளஸ் F250 ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறேன். பட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி இந்த ரெண்டு வீடியோக்காகியும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் கண்டிப்பாக இந்த வண்டியோட வீடியோ நான் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ F250 ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ பண்ணலாமா, இல்லை N250 வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணலாமான்றத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் எடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த வண்டி ஓட்டி பார்த்து ஃபீல் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரிவ்யூ கிடையாது. நீங்க இந்த வண்டியை ஓட்டி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
பிரசிடென்ட் சார் வைஸ் பிரசிடென்ட் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுனதுக்கப்புறம் ஒரு 30 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்லேயும் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன் கிட்ட நான் அப்சர்வ் பண்ண விஷயத்த இந்த வண்டியில் இன்னும் மாத்திரம் என்னெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெட்டிஃபை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஸ்ரீ ராஜ் பஜாஜ் ரெட்டில். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு, ஏன்னா அப்படி ஒரு மனுஷனோட உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ ராஜ் பஜாஜ் ரெட்டில்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சீக்கிரமாக இந்த வண்டியோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ, லைக் N250 F250 இந்த ரெண்டு வண்டியோட ஃபுல் டீடைல் ரிவ்யூட உங்க எல்லாரையும் வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்னு எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் இந்த வண்டியை ஓட்டி பார்த்து என்னோட ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு வண்டியோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு N250 வீடியோ ஃபஸ்ட்டு வேணுமா இல்லை F250 வீடியோ ஃபஸ்ட்டு வேணுமான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பை.